ஓம் நமச்சிவாய சிவாய நமவும். திருச்சிற்றம்பலம். பிரதோஷ தினத்தன்று உலகத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களிலும் பூஜைகளும் வழிபாடுகளும் மிகச் சிறப்பாக செய்யப்படுவதன் காரணமும் மகிமையும் அறிந்து நாமும் வணங்குவோம். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகளால் குற்றங்களால் விளையக்கூடிய பாவங்களால் ஜென்ம ஜென்மமாக ஒவ்வொரு பிறப்பிலும் கர்மாக்கள் தொடர்கிறது. நன்மை செய்தால் நற்பிறவியும் தீமை செய்தால் தீய பிறவியும் உண்டாகிறது. நாம் செய்யும் குற்றங்களால் பலவித தோஷங்கள் ஏற்படுகிறது. எனவே செய்த பாவத்தால் தவறுகளால் தொடர்வது தோஷம். அத்தகைய சர்வ சகல தோஷங்களையும் நீக்கி சந்தோஷம் தரக்கூடிய புண்ணிய தினம் பிரதோஷ தினம். தோஷம் என்பது குற்றம், பிரதோஷம் என்பது குற்றமற்ற ஒரு நல்ல புண்ணிய தினம். பிர என்பதன் பொருள் பிரம்ம, பிரம்மாண்ட, பிரயத்தன, பிரணவ, பிரளய, பிரதோஷ, இப்படியாக பல பொருள்களில் வருகிறது. முக்கியமாக மிக பெரிய என்றும் எழுச்சி என்றும் கூறலாம். உலகத்திற்கு தோஷங்கள் ஏற்படாமல் தடுத்து ஜீவன்கள் அனைத்தையும் காத்து உலகத்தை காப்பாற்றிய தினம் பிரதோஷ தினம். உலகத்திற்கும் உலக மக்களுக்கும் சகலவித ஜீவன்களுக்கும் விபரீத விளைவுகள் ஏற்படாமல் சர்வ வல்லமை படைத்த ஈசன் எழுச்சி செய்து காப்பாற்றிய நாள் பிரதோஷ நாள். அந்த நாள் சனிக்கிழமை. நேரம் மாலை 4:30 முதல் 6 வரையிலான 1.5 நேரம். எனவேதான் பிரதோஷ தினங்களில் ஆலயங்களில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பூஜைகளும் வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெறுகின்றன. பிரதோஷங்கள் பல வகைப்படுகிறது. தினமும் மாலை 4:30 6 வரை உள்ள நேரம் பிரதோஷ நேரம். இது நித்திய பிரதோஷம் எனவும், வளர்பிறை திரையோதசி திதியில் வருவது பக்ஷ பிரதோஷம் எனவும், தேய்பிறை திரையோதசி திதியில் வருவது மாத பிரதோஷம் எனவும், சிவன் விஷத்தை உண்டு உலகோரை காத்து துயர் தீர்த்த காலமான சனிக்கிழமையன்று வருகின்ற பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் எனவும், இறுதியாக உலக உயிர்கள் அனைத்தும் ஒடுங்கி பிரளயம் ஏற்படும் போது வருகின்ற பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என்றும் கூறப்படுகிறது. துர்வாச முனிவர் மிகவும் தவ வலிமை பெற்ற முனிவர். யாரேனும் தவறு செய்தால் பொறுக்க மாட்டார், தம் பார்வையாலேயே பொசுக்கி விடுவார். அதனால் எளிதில் யாரும் அவரை நெருங்க மாட்டார்கள். மிக உக்கிரமான கோபக்கார முனிவர். சட்டென்று சாபம் கொடுத்து விடுவார். ஒரு சமயம் இந்திரன் தன் வெள்ளை யானையின் மீது அமர்ந்து கொண்டு தேவலோகத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருந்தான். அவ்வேளையில்தான் மகாலட்சுமி பூஜையை முடித்துவிட்டு பிரசாத மாலையை கையில் எடுத்துக்கொண்டு துர்வாச முனிவர் அவனது எதிரில் வந்து கொண்டிருந்தார். எதிரில் இந்திரனை பார்த்ததால் துர்வாச முனிவர் தேவேந்திரனுக்கு அம்மாலையை கொடுத்து ஆசிகள் வழங்கினார். இந்திரன் அம்மாலையை வாங்கி யானையின் தலையில் போட்டான். யானையோ அதை எடுத்து காலில் போட்டு மிதித்தது. இதை பார்த்த துர்வாசருக்கு வந்ததே கோபம். தேவேந்திரா, இவ்வளவு ஆணவமா உனக்கு? மகாலட்சுமியின் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டுமே என்றுதானே உன்னை வாழ்த்தி இந்த மாலையை கொடுத்தேன். நீ தேவியின் பிரசாதத்தை அலட்சியப்படுத்தி விட்டாயே. எந்த செல்வ செருக்கில் இப்படி திமிர் பிடித்து அழைகிறாயோ அந்த ஆணவமும் இருமாப்பும் இந்த செல்வத்தால் தானே உனக்கு வந்தது. அந்த செல்வமெல்லாம் உன்னை விட்டு விலகட்டும், உன் செல்வாக்கு சரியட்டும், உன் திமிரும் அகம்பாவமும் அழியட்டும் என சாபமிட்டு விட்டார் துர்வாச முனிவர். செல்வம் செல்வாக்கு எல்லாவற்றையும் இழந்த தேவேந்திரன் கிட்டத்தட்ட பரிதாப நிலைக்கு வந்துவிட்டான். மீண்டும் இழந்த செல்வங்களை பெற வேண்டுமென்றால் பார்க்கடலை கடைய வேண்டும், அமிர்த கலசத்தை பெற வேண்டும். எனவே திருப்பார்கடலை கடைய முடிவு செய்து கடலில் சக்தி வாய்ந்த மூலிகைகளை எல்லாம் போட்டு மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி கடைந்தனர். தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் இழுக்க வேகமும் அழுத்தமும் தாங்காமல் மந்தரமலை கடலுக்குள் அமிழ்ந்தது. இதனை தடுக்க சட்டென மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மலையை தாங்கி பிடித்தார். ஆனால் வாசுகி ஆலகால விஷத்தை கக்கிவிட்டது. இதை தாங்க முடியாமல் அனைவரும் சிவனிடத்தில் தஞ்சமடைந்து காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும், அபயம் அபயம் என கதறினார்கள். தமது அவதாரமான சுந்தரரிடம் அந்த விஷத்தை எடுத்து வர சொல்லி சிவன் கட்டளையிட்டார். அந்த ஆலகால விஷத்தை சுந்தரர் எடுத்துக்கொண்டு வந்ததால் தான் அவருக்கு ஆலகால சுந்தரர் என்று பெயர் வழங்கலாயிற்று. அகில உலகத்தையும் தன்னுள் கொண்டுள்ள சிவன் தாம் சிருஷ்டித்த உயிர்களுக்கெல்லாம் ஆபத்து என்பதால் அந்த விஷத்தை குடித்தார். ஆனால் உமையம்மையோ
விஷம் உடலில் பரவாமல் தொண்டையை இறுக்கி பிடிக்க விஷம் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. விஷம் உள்ளே போனால் சிவன் சிருஷ்டித்த உயிர்கள் அனைத்திற்கும் ஆபத்து, வெளியே உமிழ்ந்தால் தேவர்களுக்கு பாதிப்பு. அதனால் எவ்வுயிருக்கும் துன்பம் நேரக்கூடாது என்பதால் உள்ளேயும் போகாமல் வெளியேயும் வராமல் தடுக்கப்பட்டது. இதனால் இவருக்கு திருநீலகண்டர் என்ற பெயரும் வழங்கலாயிற்று. அனைவரையும் காப்பாற்றி உலகம் இயங்க செய்ததால் சிவன் மிகவும் மகிழ்ச்சியாக ஆனந்த தாண்டவம் ஆடினார். இந்த தாண்டவத்தை நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் நின்று ஆடிய அந்த நேரம் மாலை பிரதோஷ நேரம் ஆகும். எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய அந்த நேரம் சிவனை பூஜிக்கும் நேரம். பரிதவித்து தேவர்களும் முனிவர்களும் செய்வது அறியாமல் இங்கும் அங்குமாக இடம் வளமாக ஓடியதைத்தான் சோம சூக்த பிரதட்சணம் என சிவன் சன்னதிக்கும் நந்தி பெருமானுக்கும் இடையில் நாமும் சுற்றுகிறோம். இது பிரதோஷ பூஜை வழிபாடு வந்த சிவபுராணம். பிரதோஷ நேரம் என்பது தினமும் மாலை நேரத்தில் வரக்கூடிய 4:30 6 உள்ள 1.5 ஆகும். உலக மக்களை காப்பதற்காக சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்ட அந்த நாள் சனிக்கிழமை ஆகும். எனவே சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என வழங்கப்படலாயிற்று. இந்த நேரத்தில் சிவாலயங்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அபிஷேகம் நடக்கும் போது பிரகாரத்தை சுற்றக்கூடாது. அச்சமயம் ஆலயம் சென்று அபிஷேகம் மற்றும் சிவன் நந்தி தரிசனம் பெறுவது மிக பெரும் புண்ணியமும் பாக்கியமும் ஆகும். இறை தரிசனம் காணும் வரை விரதம் இருந்து சிவ சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். சிவநாமத்தை மட்டுமே வாய் உச்சரிக்க வேண்டும். ஒரு சனி பிரதோஷ வழிபாடு செய்தால் 108 செய்த பலனை தருவதாக ஐதீகம். எப்பொழுதும் ஈசனின் பாதுகாவலனாகிய நந்தியை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவன் சன்னதிக்கு சென்று ஈசனை வணங்க வேண்டும். பிரதோஷ வழிபாடு என்பது நம் பாவங்களை தீர்த்து புண்ணியங்களை தரக்கூடியது. இதற்கு மிக முக்கியம் மெய்பக்தியே ஆகும். சுத்தமாக குளித்து முடித்து தூய ஆடை அணிந்து பவித்திரமான திருநீரும் ருத்ராட்சமும் அணிவதும் சிவநாமம் ஒன்றையே உச்சரிப்பதும் சிவ சிந்தனையிலேயே அன்று முழுதும் தர்மம் தானம் இறை சேவை சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தல் அன்னதானம் செய்வது லிங்காஷ்டகம் சிவநாமம் போற்றிகள் நந்தி பெருமான் பாடல்கள் மூல மந்திரங்கள் காயத்ரிகள் ஸ்ரீ ருத்ரம் சிவபுராணம் திருவாசகம் கோலரு திருப்பதிகம் திருநெற்றிப்பதிகமான மந்திரமாவது நீரு என்ற பாடல் வில்வாஷ்டகம் நாமாவலி ஆகியவற்றை பாடி மனதார துதிக்க வேண்டும். யாருடனும் அக்கம்பக்கம் பேசுதல் அரட்டை வீண் வம்பு சச்சரவு என எதிலும் புத்தியை செலுத்தக்கூடாது. மௌனமாக பஞ்சாட்சர மந்திரத்தை அமைதியாக சொல்ல வேண்டும். ஆலயங்களுக்கு செல்லும் போது வெறும் கையுடன் போகக்கூடாது என்பது ஒரு ஐதீகம். நம்மால் முடிந்த அளவு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் பத்திரங்கள் பில்வம் அருகம்புல் புஷ்பங்கள் பிரசாதங்கள் நந்திக்கு காப்பரிசி நல்லெண்ணெய் பால் பழங்கள் கற்பூரம் நெய் சந்தனம் விபூதி என வசதிக்கு ஏற்ப பொருட்களை வாங்கி சென்று ஆலய திருப்பணி செய்வதற்கும் உதவுவது மிக புண்ணியம் தரும். நந்தி காயத்ரி. ஓம் தத் புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். மூல மந்திரம் ஓம் நிரும் ப்ரோம் டம் மகா பிரத்யக்ஷ நர்த்தனாய லோக ரட்சகாய மகா நந்தீஸ்வராய ஸ்வாஹா. இந்த நந்தி காயத்ரியையும் நந்தி மூல மந்திரத்தையும் அன்றைய தினம் சொல்வது மிகவும் புண்ணியம் தரும். பிரதோஷ தினத்தன்று மாலை வேளையில் சித்த யோகி மகரிஷிச்ச சித்தார்த்த சித்த சாதக பிக்ஷுச்ச பிக்ஷு ரூபச்ச விபடோம் ருது ரவ்யய. சித்த யோகி மகரிஷிச்ச சித்தார்த்த சித்த சாதக பிக்ஷுச்ச பிக்ஷு ரூபச்ச விபணோம் ருது ரவ்யய. இதனை 18 சொல்ல வேண்டும். சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வதற்கு முன்பு முதலில் ஈசனின் பாதுகாவலனாகிய நந்தியை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவன் சன்னதி சென்று ஈசனை வணங்க வேண்டும். சாதாரண நாட்களில் 3 சிவன் சன்னதியை பிரதட்சணம் செய்ய வேண்டும். பிரகாரங்களை 1 பிரதட்சணம் செய்து வர வேண்டும். ஆனால் சோம சூக்த பிரதட்சணம் என்பது பிரதோஷ வழிபாட்டு பூஜை நேரத்தில்
அப்பிரதட்சணமாக சிவன் சன்னதியை சுற்றி வர வேண்டும். பார்க்கடலை கடைந்து ஆலகால விஷம் வெளிப்பட்ட போது தேவர்களும் அசுரர்களும் தேவலோகத்தாரும் தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்னதென்றே செய்வதறியாமல் இடமும் வளமுமாக மாறி மாறி ஓடினார்கள். அதை உணர்த்துவதுதான் இந்த சோமசூக்த பிரதட்சண வழிபாடு என்பது ஆகும். முதலில் நந்தியம்பெருமானை வணங்கி அதன் கொம்புகள் வழியாக சிவனை தரிசனம் செய்ய வேண்டும். சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை சென்று அவரை வணங்கிவிட்டு அப்படியே திரும்பி வந்து முன்போலவே மீண்டும் சிவனையும் நந்தியையும் வணங்கி அப்பிரதட்சணமாக ஆலயத்தை வலம் வர வேண்டும். அப்படி சுற்றி வரும்போது அபிஷேக தீர்த்தம் விழுகின்ற தொட்டியான கோமுகியை தாண்டாமல் சண்டிகேஸ்வரரை அப்படியே வணங்கிவிட்டு வந்த வழியே திரும்பி அப்பிரதட்சணமாகவே சன்னதிக்கு வந்து சிவனையும் நந்தியையும் வணங்க வேண்டும். இப்படியாக மூன்று முறை அப்பிரதட்சணமாக வலம் வர வேண்டும். இப்படி வணங்கினால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிட்டும் என்பது ஐதீகம். பிரதோஷ தினங்களில் விரதம் இருந்து இறை தரிசனம் பெறுவது மிகவும் புண்ணியம் தரும். அன்றைய தினம் சுத்தபத்தமாக குளித்து முடித்து விரதத்தை காலையிலேயே ஆரம்பிக்க வேண்டும். நாள் முழுவதும் சிவ சிந்தனையிலேயே சிவநாமம் சொல்ல வேண்டும். பிரதோஷ நாட்களில் ஆலயம் சென்று மாலை நேரத்தில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளுக்கு பின் சிவமூர்த்தம் பல்லக்கில் மூன்று முறை ஆலய வளம் வரும்போது நாமும் பின்தொடர்ந்து வழிபட வேண்டும். அப்படி வளம் வரும்போது சிவநாமம் தவிர வேறு சிந்தனைக்கு இடம் தரல் ஆகாது. பின்பு பூஜை வழிபாடுகள் முடிந்து ஆரத்திகள் செய்யும் போது கண்களை மூடாமல் நன்கு இரு கண் குளிர சிவ தரிசனம் பெற வேண்டும். அம்மை தரிசனமும் சிவ தரிசனமும் பெற்ற பின்பு வீட்டிற்கு வந்து பிரசாத நிவேத்திய அர்ச்சனை பொருட்களை பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி கற்பூரம் காட்டி அதன் பின்பே விரதத்தை முடிக்க வேண்டும். அன்று ஆலயத்திலிருந்து பெறப்பட்ட சிவ பிரசாதமான வில்வத்தை சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை சாப்பிட வேண்டும். இது நம் உடலிலும் மனதிலும் உள்ள அழுக்குகளை நீக்கி ஆரோக்கியமும் ஆயுளும் தரக்கூடிய மந்திர மருந்தாகும். அதனால் ஆலயம் சென்று சிவ தரிசனம் பெற்ற பாக்கியத்துடன் வேறு எங்கும் செல்லாமல் அந்த புண்ணியத்தை நேராக வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். சில இடங்களிலும் சிறு சிறு கிராமங்களிலும் கூட பழமையான சிவாலயங்கள் இருப்பது உண்டு. சில இடங்களில் இந்த பழமையான சிவாலயங்கள் பாழடைந்து போயிருப்பதுண்டு. விளக்கேற்றுவதற்கூட வசதி இல்லாதவாறு அந்த ஆலயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆலயங்களை தேர்ந்தெடுத்து ஆலயத்தை சுத்தம் செய்து கழுவி விளக்குகளை தூய்மை செய்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும். உழவாரப் பணி செய்தல் மிகவும் புண்ணியம். இப்படிப்பட்ட சிவாலய பணியில் ஈடுபட்டால் நமது பித்ரு தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் ஆகியவை நீங்கும். சாதுக்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அன்ன பிரசாதம் தந்து பசியாற்றுதல் வேண்டும். ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் ஆலயம் சென்று வழிபடுவதால் கடன் வியாதி துன்பம் துயரம் எதிரிகளால் வரும் தொல்லை விபத்துகளால் வரக்கூடிய துன்பம் ஆகியவைகளும் நீங்கும். சிவ ஆலயங்களில் உள்ள வில்வ மரம் வன்னி மரம் போன்ற ஸ்தல விருட்சங்களை பக்தியுடன் 21 முறை வலம் வந்தால் கேட்ட வரம் கிடைக்கும். நாம் நினைப்பதை அறியும் சக்தி இந்த மரங்களுக்கும் உண்டு. சித்தர்கள் சமாதி இருக்கும் இடங்களில் அமைதியாகவும் தியானம் செய்வதும் நம் கர்மாக்களை கடை தேறி பாவங்களை விலக்கி சுகம் பெற முடியும். மேலும் அன்றைய தினம் நந்தி பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவன் ஆடும் நடனத்தை காண மகான்களும் ரிஷிகளும் சித்த பெருமான்களும் தேவர்களும் ஆலயத்திற்கு வருவார்களாம். நந்திகளின் கொம்புகளுக்கு வழியாக சிவ தரிசனம் பெறுவது என்பது மிகவும் ஓர் அரிய பாக்கியம் ஆகும். இந்த ஒரு புண்ணியமே நம் ஜென்ம கர்மாவையெல்லாம் புனிதப்படுத்திவிடும் என்பார்கள். மேலும் நமது பாவங்களை தீர்ப்பதற்காகவே நாம் ஆலயம் செல்கின்றோம். ஆலயத்திற்கு சென்ற பிறகு அங்கு பலரிடம் வீண் வம்பு சண்டைகள் செய்து மேலும் பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அருகில் வரும் பக்தர்கள் யாரையும் தள்ளிவிட்டோ முண்டியடித்து முட்டிக்கொண்டோ தகராறு வம்புகள் வசைகள் பேசியோ பின்தொடர்வது கூடாது. மிகப்பெரிய பாவம் ஆகும். எல்லோருமே சிவபக்தர்கள்தான். சிவபெருமான் யாரேனும் ஒரு பக்தர் ரூபத்தில் அன்றைய தினம் அங்கு வந்திருப்பாராம். எனவே யாரோ ஒருவரின் மனம் புண்படுவது சரியல்ல. ஈசனும் நம்மை மன்னிக்க மாட்டார். அமைதியான வழியில் தான் கலந்து கொள்ள வேண்டும். பக்தர்கள் அனைவரின் மனதிலுமே சிவன் குடியிருப்பார். அதனால் அங்கு வரும் பக்தர்கள் அனைவரையுமே சிவனடியார்களையே சிவமாக பாவித்து சிவன் நந்தி சனீஸ்வர பகவானையும் வணங்கி வர வேண்டும். நாம் யாருக்குமே தெரியாது என்று நினைத்து செய்யும் ஒரு சிறு தவறான
செயல்கள் கூட ஆண்டவனுக்கு நன்றாக தெரியும். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவான் எப்போது பிடிக்கலாம் என காத்து கொண்டே இருப்பாராம். அதனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மன தூய்மையுடன் சிவபக்தியிலேயே இருந்துவிட்டால் நம்மை சனீஸ்வரன் பிடிக்க மாட்டார். அன்று சொல்லும் சிவநாமம் நம் பாவத்தை மட்டுமல்ல, நம் முன்னோர்கள் நம் சந்ததியர்கள் பாவத்தையும் போக்கும் என்பார்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய சிவாய நமோ. திருச்சிற்றம்பலம்.